வெல்கம் டு கைஸ். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஜிஓபி லைவ் வந்து பிளான் பண்ணுறோம். அது எப்படி வந்து பார்ப்போம். இப்போ சின்ன ஸ்க்ரீனில் வந்துருச்சு, திருப்பி நம்ம பெரிய ஸ்க்ரீனில் வர வைப்போம். வெரி ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு பெரிய ஸ்க்ரீனில் வந்துடும் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, இப்போ கேம் லோடிங் ஆகிட்டுருக்கு. எந்த அளவுக்கு வருது ரெஸ்பான்ஸ் பாப்போம். 480 தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தோன்னா 25th லெவல் ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறேன். இந்த மேட்ச் வின் ஆகிறது, வின் ஆகிட்டேன்னா அந்த 26th லெவல் வந்துடும். அதுக்காண்டி தான் முக்கியமாக அது வெர்ஷன் 2.81 அந்த வெர்ஷனும் இருக்குது. இப்போ நம்ம கேம் பிளேக்குள்ளே போயிடலாம். ஏன்னா லைட் கொஞ்சோல தான், ஒரு கேம் வின் பண்ணால் போதும், நான் வந்து டைரெக்டாக 26th லெவலுக்கு வந்துடுவேன். இப்போ நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணுறேன். நார்மல் பேட்டில் தான். அடுத்த பேட்டில் வந்து நம்ம நியூ இயர் இது ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தோன்னா 500 போயிட்டுருக்கு, 2 MBPS போயிட்டுருக்கு. ஓகே, நான் இப்போது வருண் ஜாயின் பண்ணியிருக்காரு, அவரும் வராரு போல் இருக்குது. நான் அதுக்குள்ளே கேம் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ கேம் வந்தாலும் உள்ளேருந்து பேக். ஓகே, அது வரும். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா நான் கேமை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் வெளியே. என்னென்னு சொல்லு, ரிப்ளே ப்ளீஸ், ரிப்ளே. ஓகே, ரிப்ளே வந்த பிறகு நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம ப்ளே பண்ணலாம். 3 MBPS வந்துருக்கு, நோ சார்ஜ். ஓகே, அப்போ நானே ப்ளே பண்ணுறேன். ஓகே, வி ஸ்டார்ட் த கேம். ஓகே, 2 MBPS 3 MBPS டேட்டா ஸ்பீடாக போயிட்டுருக்கு. அது பயங்கரமான ஸ்பீடுன்னு சொல்லலாம். அது 480 இந்த அளவுக்கு 3 MBPS வருதுன்னா குட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நாமளாக இந்த ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா, டேட்டா வந்து ஸ்பீடு, கேமோட ஸ்பீட் நம்ம கம்மி பண்ணிடுது. எனிமி பயங்கர டஃப்பாக இருக்காங்க. பின்னாடி அட்டாக் பண்ணுறாங்க, போட்டாச்சு. நல்ல டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஒரே இடத்துனால டக்கு டக்கு முடிச்சு சூப்பர் குவாலிட்டின்னு இருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ. இப்போ 95 120 கொஞ்சம். ஓகே, குட் ஷாட். எப்படி பார்த்தா அவங்க 103 93, 10 points டிஃப்ரென்ஸில் இருக்கிறது. ஓகே, அவங்க இடத்துல ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். பின்னாடி அட்டாக் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ பார்த்தோன்னா 1 MBPS 40 அந்த மாதிரி க்ளோ ஆகிடுச்சு. எனக்கு ஆரஞ்சு கலர் சிம்பல் வந்துருச்சு, ஆனால் டேட்டா லேக் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. போயாச்சு, அப்படியே விட்டுடலாம். போயிட்டாங்கன்னா அப்படியே விட்டுருவோம், நோ டிஸ்டர்பன்ஸ். ஓகே, ஓகே, கிட்டத்தட்ட 100 points ஆல்மோஸ்ட் வந்து ரீட் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ பார்ப்போம். ஃபோர் அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸில் இருக்குது. 2 MBPS டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், குட் ஸ்பீட். ஓகே, நம்ம இடத்துல இருக்குது, நம்ம சேஃப் பொசிஷன், சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஹாய் ஜீவானந்தன், வெல்கம் ஜீவானந்தன், லைவுக்கு வாங்க. வெல்கம் டு தி லைவ் செக்ஷன். எப்படி பார்த்தாலும் அவங்க தான் லீடில் இருக்காங்க. ரெண்டாவது கேம் போகும்போது அதோடய ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் தெரியும், நிறைய லேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஸ்லோ ஆகிடுச்சு பயங்கரமாக. போட்டாச்சு, ஓகே, சூப்பரான விளையாட்டு. சுட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 130 points மேல் லீட்ல இருக்காங்க. 243 403 அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு.
ஓகே. இப்போ முதல் கேம் ரெண்டு கேம் தான் பிளான் பண்ணும், அதுக்குள்ளே பயங்கரமாக ஸ்லோ ஆகிடும். இதான் கூட எனக்கு சுட்டிகிட்டே இருக்காங்க, ரொட்டேஷன் அடிச்சு அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகே வெல்கம் ஜீவநாதன், ஓகே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஓகே இன்றைக்கி சண்டே நாள், நிறைய பேர் அவங்க டைம் லைவ் பண்ணிடுறாங்க, சும்மா பண்ணலாம், டேட்டா இருக்கிறதுனால பண்ணி விட்டேன். இன்னைக்கு எந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணல, ஆனால் டேட்டா இருக்குது அதே தான். ஓகே இன்னும் 1 பாயிண்ட் எடுத்துட்டானா அவங்க வின் பண்ணிடுவாங்க. அடுத்து நம்ம கிறிஸ்மஸ் கேம் பார்த்துருவோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவங்க வின் பண்ணிட்டாங்க, 30 செகண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது வின் பண்ணியிருக்காங்க. இப்போ செகண்ட் இது பார்த்து போகலாம். விஸ்டம் டேக்கிங்க வெல்கம் வாங்க லைவ் செக்ஷனுக்கு, வெரி வெரி தேங்க்யூ. முதல் கேம் முடிச்சாச்சு, தோத்தாச்சு. இப்போ பாயிண்ட்ஸ் அடிப்படையில் எத்தனாவது பிளேஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே செகண்டு கிறிஸ்மஸ் கேம் கொண்டு போவோம். ஓகே லாஸ்ட் பிளேஸை பிடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு, ஏன்னா 5 கில் பண்ணி 1 அசிஸ்ட் அது ஒன்று. ஸோ இப்போ நம்ம கிறிஸ்மஸ் நியூ இயர் ஈவெண்ட்டை போவோம். அது வந்து பார்த்தோன்னா ஒரு ட்ரக்கை வந்து கேப்சர் பண்ணோம், அதுக்கு டாஸ்க் இருக்குது, அந்த டாஸ்க் நம்ம முடிக்க முடியுமான்னு பார்ப்போம். குவெஸ்ட்டில் பார்த்தோன்னா ஹெட் ஷாட் வந்து பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதை முடிச்சிடலாம். அப்புறம் கில் பண்ணுறது கஷ்டம். ஓகே இப்போ நம்ம நியூ இயர் கேமுக்குள்ளே போயிடலாம், கேசஸில் போயிட்டு பேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஓகே ஓகே நல்ல லைவ் போயிட்டுருக்கு. ஓகே இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே இப்போ செகண்ட் கேம் 1.6 MBPS டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு, நல்லது தான். ஒரு சில டைம் 3 வைக்கும் வரும், 4 வைக்கும் கூட வந்திருக்கு, ஆனால் 480 தான் பண்ணுறேன். இதே 720 போனால் 5 MBPS ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கும். எந்த அளவுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுனாலும் இந்த சிம்பிளே உங்களுக்கு போட்டிருக்கேன், இதை வச்சு நீங்கள் எவ்வளோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்போவே பார்த்துக்கலாம், அதான் ஒரு அட்வான்டேஜ். இதை பற்றி நான் வீடியோவில் போட்டிருக்கேன். ஓகே டைம் போயிட்டே இருக்குது, ஆனால் பார்த்தோன்னா இன்னும் கேம் ஸ்டார்ட் ஆகும், கேம் லோடிங் ஆகுது. 24 செகண்ட்ஸ் இதாகிருக்கு, 26, 27, 28 டைம் பாட்டு போயிட்டே இருக்குது. ஓகே கேம் லோடிங் லோடிங். இப்போ நடுவில் வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஸ்டார்டிங்லேருந்து வருமா அப்படின்னு பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். பேட்டில் ஸ்டார்ட் அப்படின்னு வந்திருக்கு. இப்போவும் அதே இடத்துல வந்து ஆல்ரெடி ஓகே நம்ம வண்டி கொண்டுட்டு போகிற மாதிரி தான். இது இந்த வந்து சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன் வரைக்கும் சேஃபாக கூப்பிட்டுட்டு போனோம். டெஸ்டினேஷன் வந்து எனிமி பேஸு, அவங்க பயங்கரமாக அட்டாக் பண்ணுவாங்க, அதனால் நம்ம சுற்றி சுற்றி பார்த்து கவனிச்சிட்டே இருக்கணும், அது முக்கியமான விஷயம். பின்னாடி வராங்க அதுக்குள்ள சுட்டாச்சு. ஓகே இது ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து முதல் முறையை வந்து பார்த்தோன்னா 50 மீட்டர்ஸ் க்ராஸ் பண்ணிட்டுனா போதும், எல்லாம் திருப்பியும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். மேலேருந்துல அட்டாக் பண்ணுறாங்க, அதனால் நம்ம மறைமுகமாக அட்டாக் பண்ணி ஆகணும், ஏன்னா இது வந்து கொஞ்சம் அந்த இடத்த வந்து நம்ம போகணுன்னா முதலே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மேலேருந்து அட்டாக் பண்ணுறோம், அவனை போய் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணோம். அது இப்போ நான் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுறேன், அந்த ட்ரிக்கு வேறு வழியாக போய் அதுக்குள்ளே கரெக்டாக வந்துட்டாங்க, கண்டுபிடிச்சாரு. ஹெட்ஷாட் போட்டாச்சு, பின்னாடி தான் அட்டாக் ஆடாச்சா, இதை கவனிக்கல. இதாக ஒரு சில டைம் பார்த்தோன்னா ரெண்டு பேர் அட்டாக் பண்ணிட்டாங்க. வண்டி இப்போ ரிவர்ஸில் போயிட்டுருக்கு, ரிவர்ஸில் போனால் ரொம்ப கஷ்டம். ஓகே அவங்க முன்னாடி தள்ளி நம்ம அந்த வண்டி பக்கம் போவேன், ஃபஸ்ட்டு கில் நம்ம சுற்றி வரவங்க நம்ம சேஃபாக பண்ணிட்டாலே போதும். ரெண்டு பேர் இது, ரெண்டு பேர் அதை பார்த்துக்கணும். கிரனேட் தூக்கி போட்டிருக்கேன், பிளாஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே எனக்கு ஃபோனும் ஸ்லோவாக அது கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது, அதாவது ஒரு சின்ன ட்ராபேக். ஓகே 61 மீட்டர்ஸ் தள்ளிட்டு போயிருக்காங்க, ரிவர்ஸில் வருதா வண்டி, ரிவர்ஸில் வந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே இன்னும் டைம் எவ்வளோ நேரம் இருக்குது, 2 மினிட்ஸ் இருக்குது. இப்போ லைவ் பண்ணும்போது தான் ட்ராபேக், லைவ் பண்ணும்போது என்னன்னா டேட்டாவும் பார்த்தோன்னா நிறைய ஃப்ரேம்ஸ் ட்ராப் ஆகுது. வருனுக்கும் இதே ப்ராப்ளம் வந்து, எனக்கும் இதே ப்ராப்ளம், சேம் காம்போ பிரேக்கர் வரைக்கும் வாங்கியாச்சு. ஓகே இப்போ இங்கே போகணும் நமக்கு அவசியம் இல்லை, இந்த இடத்துல பாதி இடத்துலேருந்து இன்னும் வரல. நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது.
ஓகே, திருப்பி பழையபடி 3 MBPS நெட்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஹாய் தமிழ் கேமர்ஸ் அஸ்வின், வாங்க, வெல்கம். கண்டா பூம் ப்ளே பண்ணிகிட்ருக்கார். ரொம்ப மோசமான நிலைமை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முதல் கேம் விளாட்றதுக்கு நல்ல டேட் இதாக, அதுக்கடுத்து நிறைய ஃப்ரேம்ஸ் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருது. ஃபோனில் விளையாடுனா அது, இது வந்து ரன்னிங் கேமாக இருக்கிறதுனால ரேம்லேயும் ஸ்டோர் ஆகுது போல இருக்குது டேட்டா. பாதி இடம் கூட இன்னும் தாண்ட முடியல, 57 மீட்டர்ஸ்லேயே இருக்கும். இன்னும் அந்த பிரிட்ஜே தாண்டில் வந்து கிரனேட் தான் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கு. ஓகே, சம் போ டிஃபரன்ஸ் வந்து இது பார்த்தோன்னா இதில் வந்து என்ன ப்ராப்ளம், லைவ் பண்ணும்போது தான் ஒரு ப்ராப்ளம் வருது, அதான் ஒரு ட்ராபேக். ஓகே, இங்கேருந்து வண்டியை இப்போ நான் கொண்டுட்டு போகிறேன், கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த அட்வான்ஸ் வந்தாலே வண்டியை ட்ராக் பண்ணிட்டு போகிறேன் அர்த்தம். சுற்றி சுற்றி வந்துட்டாங்க, திரும்பத்துக்குள்ளே அட்டாக் பண்ணிடுறான். எஸ் சோ சேட். ஆமாம், ஆனால் டேட்டா பாருங்கள், உங்களுக்கு 2 MBPS 3 MBPS வரைக்கும் வருது. ஆனால் ஒரு சில டைம் வந்து 49 75 வரைக்கும் கூட டவுன் ஆகுது. அதான் இதில் வரல, கான்ஸ்டண்ட்டாக ஜியோவில் கூட இருக்க மாட்டேங்குது. அதான் என்ன ப்ராப்ளம் தெரியல. இன்னும் வண்டியை பாதி தூரம் கூட கொண்டு போகல, 47 மீட்டர்ஸ் வந்துட்டோம். இன்னும் எதுக்கெல்லாம் 30 மீட்டர்ஸ்லாம் கொண்டு போயிருக்க வேண்டிய வண்டியை. ஓகே, இப்போ கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். 3 பேர் இருக்கும், ஒரு 20 மீட்டர்ஸ்க்காக கொண்டு போயிடலான். 3x ஸ்பீடில் போயிட்டுருக்க வண்டி. ஓகே, இனிமே வந்துட்டாங்க, ட்ரக்கு நின்று போச்சு. ஸோ சார், ஓகே, ஆமாம், இந்த ரெண்டு கேமோடு முடிச்சிட வேண்டியதான். பயங்கரமாக ட்ராப் ஆகுது ஃப்ரேம்ஸ். ஓகே, கனெக்ஷன் லாஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு, என்ன ப்ராப்ளம் தெரியல. ஓகே, டேப் டு ஓகே டு பேட்டில் கீப் ஃப்ராம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. கேமுக்குள்ளே திருப்பி போகணும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ். ஆமாம், சரியாக எதுவும் ஆகலை, டக்குன்னு தெரியுன்னாச்சுன்னு தெரியல. ஓகே, கேம் முடிஞ்சிருச்சு போல இருக்கு, திருப்பி லாஸ். ஓகே, இப்போ பார்த்தோன்னா கடைசியில் பார்த்தோன்னா 25th லெவல் முடிக்க முடியல, ரெண்டு மேட்சே லாஸ் ஆனதுனால. ஓகே, இப்போது வந்து டேக் கேர் கூல் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, டேட்டா இருக்கிறனால இன்னும் ஒரு கேம் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கேம், நார்மல் கேமே போயிடலாம் ப்ளீஸ். ஓகே, லாஸ்ட் டேக் கூல் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அஞ்சு பேர் பார்த்துருக்கீங்க வாட்சிங், தேங்க்யூ. எனக்கு வாட்ஸ்அப்பில் டேட்டா வந்துட்டா, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா பார்த்தோன்னா இது நான் நிறைய பாயிண்ட்ஸ்க்கு, இந்த இடம் வந்து எனக்கு ஈஸி, இந்த இடத்துல மறைந்திருந்து தாக்குதல் அப்படின்னு சொல்லலாம். கில் பண்ணியாச்சு, அவங்க கண்ணை எடுத்துப்போம். ஓகே, அவங்க 103 சம் ஒன் கீப். ஓ, அதுதான் அப்படி சொன்னீங்களா? ஓகே ஓகே ஓகே, இப்போ தான் புரியும். ஓகே, ஃபார் யூ அது. ஓகே ஓகே, தேர்ட் கேம் இன்னும் 3 நிமிஷத்தில் இப்போ நீ லீட் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சூப்பராச்சு, கில்டு 127 பாயிண்ட்ஸ். இப்போ நாங்கள் தான் லீடில் இருக்கோம் டீம். ஓகே, இங்கே ஒளிஞ்சிட்டு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும், கரெக்டாக வந்தோன்னு அட்டாக் பண்ண கரெக்டாக இருக்கும். எனக்கு பிடிச்சதில் இந்த லெவல் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும், டபாட்டபாட்டபாட்டபாட்டபாட்டு அட்டாக் பண்ணுறேன். சமாடி, ஓகே, 1.8 MBPS கேபிபிஎஸ்.
ஓகே 194 பாயிண்ட்ஸ். அவசர போட்டு போயிட்டான். ஓகே அவங்க லீட் ஆகிடுச்சா, அவசர போட்டு போனதுனால டக்கு டக்கு டக்குன்னு லீட் ஆகிடுச்சா. இதுதான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும், இனிமேல் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். 208-250 பாயிண்ட்ஸ் வந்துட்டாங்க. கொஞ்சம் நான் முன்னாடி போனாலும் கொஞ்சம் ட்ராப் ஆகிடுச்சு. ஓ செம லீட் அடிச்சாங்க. இந்த முறை நான் 26th லெவல் வர முடியாது போல இருக்கு. மூணு மேட்ச்சு தோத்துருவானோ. ஓகே 306-270 பரவாயில்ல பரவாயில்ல, பக்கத்தில் தான் இருக்கு. ஓகே இப்போ டாட்டா போட்டாங்க 338-320 தான். அப்பா 100 இப்போ 110. ஓகே 10 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்காங்க. 353 வந்துட்டாங்க. ஓகே எப்படினாலும் லைட் டிஃப்ரென்ஸ் தான், பரவாயில்லாமல் வின் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஓகே அவசரப்பட்டு போகக்கூடாது. வெயிட் வெயிட் வெயிட். கிரனேட் கீழே போட்டு காலி பண்ணோம். ஓகே 340-404 ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 60 பாயிண்ட்ஸ் மேலே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்க அதை உஷாராகிட்டாங்க. ஓகே 402 வந்துட்டு பாருங்கள், நினச்சி பார்க்காத அளவுக்கு ஸ்பீடில். ஓகே 456 லீட் அடிச்சிட்டாங்க. இப்போ யார் 500 ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்களோ அவங்க வின் ஆகிடுவாங்க. 466 வந்துட்டாங்க. ஓகே 490 வந்துட்டாங்க, வின் ஆகிட்டாங்க. இந்த போட்டாசன் ஓகே இந்த முறை வின் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஓகே வெல்கம் யூ கே கேமிங். மேட்ச் முடிய போகுது, லைவாக முடிய போகுது. மூணு மேட்ச் ஆடி மூணு மேட்ச்சு தோல்வி. நான் வந்து 26 லெவல் வந்துட்டான்னு ஒரு முறை செக் பண்ணிப்போம். எத்தனாவது பிளேஸ், இதே ஃபஸ்ட் பிளேஸ் வந்துட்டேன்னா கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா கில் பண்ணது ஒரு மூணு லாஸ்ட் பிளேஸ் தான் இந்த முறையும். ஓகே இப்போ வந்து லெவலில் வந்துட்டேன்னா அதை மட்டும் செக் பண்ணிட்டால் போதும். ஓகே இன்னும் வரல, இன்னும் ஒரு கேம் இருக்குது. அதனால் வந்து நம்ம இந்த லைவை முடிச்சுக்கிறோம். ஒய் யூ பிளாக் மீ. ஓகே நம்ம இப்போது இதோட இந்த நேரடி ஒளிபரப்பு முடிச்சுப்போம். ஸ்டாப் பண்ண போகிறேன். ஏ பயங்கரமாக ஃபோனே ஸ்லோ ஆகிடுச்சு. ஓ என்னோட லைவ் தான் ஷேர் பண்ணியிருக்கீங்களா, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. விஜம் டெக்னிக்கல் ரொம்ப தேங்க்யூ. ஓகே லைவை முடிக்க போகிறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கேமிங் கிங்டம். நன்றி வணக்கம். ஐயோ